எந்த வகையான உபத்திரவமாக இருந்தாலும் சரி, அந்த உபத்திரவத்திலேருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பகைக்கிறவர்களின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுவார். உங்கள் வருங்காலம் மகிமை உள்ளதாக. காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்முடைய எதிர்காலமானது பாதுகாப்புள்ளதாக இருக்கணும். நம்முடைய எதிர்காலமானது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நீதிமான் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இந்த ஒரு கிருபையை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும்படி விரும்புகிறார். ஒரு நாளோ உங்கள் எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. இயேசுவோடு கூட இன்றைக்கு நீங்கள் வாழுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வரும் நாட்களிலும் நீங்கள் இயேசுவோடு கூட இருப்பீர்கள். இப்போ இயேசுவின் பிள்ளையை சத்துரு தொட முடியாது, பொல்லாத மனிதர்கள் தொட முடியாது. இப்படி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். அது பொன் வெள்ளி இல்லை, தேவ வசனத்தின் மூலமாய் உண்டாகிற வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவமானது வல்லமை உள்ளது. அந்த வாக்கு தத்துவத்தில் ரகசிய பலன் இருக்கிறது. அந்த வாக்கு தத்துவமானது கர்த்தருடைய வார்த்தை. அவர் எதை விளம்பி இருக்கிறாரோ அதன்படியே கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜனம் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்குள்ளே காக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த ஒரு கிருபைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய பொக்கிஷம் பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரத்தில் 17 வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி என்ன பண்ணுகிறாரு, ரட்சிக்கிறாரு, நீங்களாக்கி விடுகிறாரு. இந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறாரு. அவருடைய ஜனம் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. அவரை அண்டி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. பாடுகள் வரும், இக்கட்டுகள் வரும். பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம். ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒருவேளை இன்றைக்கு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம், ஃபினான்ஸில் அனுபவிக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை நினச்சி அழுறதை விட்டுட்டாண்டவரே, நம்முடைய பிள்ளை, உடைய திரு ரத்தத்தினால் என்ன கழுவுங்க. அப்படி அறிந்து அறியாமல் செய்தவைகள், நினைத்தவைகள், உணர்ந்தவைகள், நன்றியற்றவர்களாக இருந்தவைகள், நன்றி மறந்தவைகள், கொடுப்பேன் என்று சொன்னதை செய்யாமல் இருக்கிறவைகள், இருக்கிற காரியங்கள், பொருத்தனை பண்ணினதில் நம்ம வந்து அஜாக்கிரதையாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவரை அண்டி கொண்ட ஜனம் மிகவும் பாக்கியம் உள்ளது. அதனால தான் பியூட்டிஃபுல்லாக சொல்லுகிறாரு, அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாரு. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு வேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, முழங்கால் படியிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி இருதயத்தை திறந்து கிழித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உபத்திரவங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ஏனென்றால் நான் உம்முடைய பிள்ளை. ஒரு அருமையான சகோதரி பாருங்கள், 1.5 குழந்தை, திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, டாக்டர் மாற்றி இன்ஜெக்ஷன் போட்டுட்டார், அந்த குழந்தை இறந்து போச்சு. இந்த தாயாரால் அந்த வேதனையை தாங்க முடியலை. ஆனால் இயேசுவை நேசிக்கிற ஒரு தாயார், அவங்க பண்ணதெல்லாம் ஒன்றே ஒன்று,
ஆண்டவரே, இந்த உபத்திரவம், இந்த துன்பம், இந்த வேதனை என்னை விட்டு நீங்கள் எடுத்து போடுங்க. 3 மாதத்தில் கர்ப்பம் தரித்து ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது மரித்து போன குழந்தையை குறித்திருந்த வெறுமை, அந்த வேதனையை கர்த்தர் எடுத்து போட்டார். அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணார். இப்போ அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்பட்டீர்களோ அதில் கர்த்தர் பியூட்டிஃபுல்லான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுப்பார், ஒரு ரெஸ்டரேஷனை ஆண்டவர் கொடுப்பார். எதை கிறிஸ்துவின் நிமித்தம் இழந்தீர்களோ அதை கர்த்தர் மறுபடியும் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவர். எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவர். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 34:19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று ஹல்லேலூயா அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. துன்பங்கள் வரும். ஒரு சிலர் யோசிப்பாங்க, இயேசுவின் அன்புக்குள்ளே வந்துட்டால் நமக்கு துன்பங்களே இல்லை. அப்படி கிடையாது. நீங்கள் சிலுவையை சுமக்க தொடங்குறீங்க, உலகத்தை உங்கள் முதுகுக்கு பின்பாக அனுப்புகிறீங்க. உலகத்தை சுமக்கிற வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேற, ஆனால் இயேசுவின் அன்பிற்குள்ளே வந்த பின்பதாக உலகத்தை நீங்கள் தள்ளுவீங்க. பார்த்தீங்களா, உலகம் வேண்டாம், பண ஆசை வேண்டாம், பொருளாசை வேண்டாம், ஜனங்கள் என்னை தூஷிக்கும் போது அவர்களை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தம் சாட்சியாய் வாழுவதற்காக சில பாடுகளை படுவீங்க. உங்களை பிச்சைக்காரின்னு சொல்லுவாங்க, பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க, பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சில நிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் போவீங்க. அப்படி போகும்போது நீங்கள் சந்தோஷப்படணும். கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற பாடுகள் பாருங்கள், அது இன்றைக்கு ஒருவேளை உலகத்தினுடைய பார்வையில் உங்களுக்கு நிந்தனையாய் தெரியும், ஆனால் அவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்து உங்களை சுத்திகரித்து உங்களை மாசற்றவர்களாய் தம்முடைய சன்னிதானத்தில் நிறுத்தும் பொழுது அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேலையை விட்டுட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்கலாம். வேலையில் இருக்கக்கூடிய 4 நாட்கள் போய்கொண்டு இருப்பீங்கன்னா, 5 நாட்கள் போய்கொண்டு இருப்பீங்கன்னா, 2 நாட்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கலாம், வருமானம் குறைந்திருக்கலாம், சுற்றி இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை உங்களை தூஷிக்கலாம், உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற பாடுகள் எல்லாம் படிகளாக இருக்கிறது, பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய படிகளாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் பொழுது நமக்கு ஷேம் வரும். ஹல்லேலூயா. சில நேரம் அந்த அவமானம் வரும்பொழுது, ஏன் ஆண்டவரே இந்த அவமானம்னு கேட்காதீங்க, இந்த ஷேம் தான் உங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஷைனாக மாறும். கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். வியாபாரத்தை எல்லாத்தையும் விட்டு வந்தீங்க, சொந்த கிராமத்தில் சொந்த ஊரில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம், ஆனால் விளக்குத்தண்டின் மேலே கர்த்தர் இந்த மகத்துவமான ஊழியத்தை வைத்து அநேகர் வழியை பார்ப்பதற்கு வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராக இருந்தார். இந்த கிருபையை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவமானத்தை ஒரு நாளும் பொருட்படுத்தாதீங்க. அவமானம் பட்டு விடுவேணும், இவங்க என்னை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லி ஒரு நாள் உலகத்தின் பிள்ளைகளை திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு யாருக்காக நீங்கள் வாழுகிறீர்களோ அவர்கள் ஒரு நாளில் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்கள் சொந்த குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்களுக்காகவே நீங்கள் உழைத்து கொண்டே இருப்பீங்க, ஆனால் ஒரு நாள் உங்களை பார்த்து கேட்பாங்க, நீ எனக்கு என்ன செஞ்சான்னு கேட்பாங்க. ஆனால் கர்த்தருக்காக உழைப்பீர்கள் என்றால் நீங்கள் மறந்துடுவீங்க, கர்த்தர் மறக்க மாட்டார். அதை நினைவுகளை வைத்து ஹல்லேலூயா. தேவன் உங்களை கடைசி நாட்களிலே கனம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் எத்தனை பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பிரபலமாய் முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு எத்தனை உபத்திரமும் வந்தாலும் அது உன்னதத்தில் உங்களுக்கு மகிமையாய் முடியும். கிறிஸ்துவின் நிமித்தம் சரீரத்தில் எப்படிப்பட்ட சிக்ஷைகளுக்குள்ளே நீங்கள் போனாலோ அந்த சிக்ஷைகள் எல்லாம் அந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். இன்றைக்கு கனவீனமுள்ள ஒரு சரீரமாக நம்ம விதைக்கப்படுவோம், கனத்திற்குரிய சரீரமாக, வானத்திற்குரிய மேனியை உடைய ஒரு சரீரமாக, மகிமையுள்ள சரீரமாக வருகிற நாட்களில் நாம் எழுப்பப்படுவோம். நாளை இயேசுவுக்காக இன்றைக்கு வாழுங்க. நாளைக்கு இதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் எதிர்காலம் மகிமையுள்ளதாக இருக்கும், உங்கள் எதிர்காலம் பிரகாசம் உள்ளதாக இருக்கும். இந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறாரு. தேவ சங்கீதத்தின் புஸ்தகம் 34:21 சொல்லுகிறது, தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பகை யார்கிட்ட இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது.
நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமாய் வாழத் தொடங்குகிறீர்களோ அவ்வளவாய் உலகத்தின் ஆவியை உடையவர்களுக்குள்ள ஒரு எரிச்சல் வரும். உங்களை பார்க்கும்போது எரிச்சல் வரும், உங்களை பார்க்கும்போது கோபம் வரும், சில நேரம் பொறாமையினால் பகை வரும். ஆனால் அந்த பகையை ஒரு நாள் வாயை திறந்து பேசாதீங்க. இவங்க இவங்களுக்கு என்ன பிடிக்கலை, இவங்க என்ன குறித்து தவறாய் பேசுகிறாங்க, இவங்க என்ன பகைக்கிறாங்க, பரவாயில்ல, அதை ஒரு நாளும் மனதிலையும் எடுக்காதீங்க, அதை வாயை திறந்து பேசாதீங்க. ஜனங்கள் உங்களை பகைக்கிற பகையை நீங்கள் மறந்து போய் அவர்களிடத்துல எப்பொழுதும் போல் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த பகைக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்குள்ள தம்முடைய பிரசன்னத்தை வைக்கிறாரு. பகைக்கிறவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற நீங்களை கனப்படுத்தப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஊழியம் செய்தார் ஒரு பட்டணத்தில். அந்த பட்டணத்தில் இருந்த எல்லா தேவ ஊழியர்களும் அந்த தேவ மனுஷனை பகைக்க தொடங்கினார்கள். அந்த தேவ மனுஷன் சொன்னார், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எனக்கு இரவு நேரத்தில் தூக்கம் இல்லை, ஆனால் நாட்கள் வந்தது எவ்வளவு அதிகமாய் பகைகள் எழுப்பினதோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை வைத்தார். இன்றைக்கு அவரை நம்பி கொடுத்திருக்கிற ஊழியத்தை திரளான ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு. பகைஞர்கள் கூடுகிறார்கள் என்றால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால் ஒரு நாள் சத்துருக்களை நீங்கள் சபிச்சிடாதீங்க. இப்படிப்பட்ட சத்துருக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை சபிக்காமல் அவர்களை ஆசீர்வதிங்க. அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இங்கே கேட்கும் பொழுது கர்த்தர் வாய்ப்பை கொடுப்பார், தருணத்தை கொடுப்பார். அவர்களுடைய வீடுகளில் போய் அவர்களுக்காக ஜெபித்து அவங்களால் இயன்ற உதவியை நீங்கள் அவர்களுக்கு செய்துவிட்டு வரும் பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் சுமப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. இந்த கிருபைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரை அண்டி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். எந்த வகையான உபத்திரவமாக இருந்தாலும் சரி, அந்த உபத்திரவத்திலேருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பகைக்கிறவர்களின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுவார். உங்கள் வருங்காலம் மகிமை உள்ளதாக இருக்கும். ஜெபிப்போமா. நிலான்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, கிருபை உண்டாவதாக. உடைய பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்கள், மன சோர்வுகள், எதிர்காலத்தை குறித்திருக்கிற எல்லா பயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்கப்பா. கர்த்தர் இவர்களை ஆச்சரியமாய் நடத்திருங்க, ஆச்சரியமாய் நடத்திருங்க. நன்மையும் கிருபையும் ஆண்டவரே இவர்களை நிரப்பட்டும். கர்த்தர் அப்படியே எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் இஸ் குட். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, அதாவது உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. காட் பிளஸ் யூ. ஏழை எளிய ஜனங்களை விசாரிக்கணும், பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். 2003 அந்த ஊழியத்தை தொடங்கணும். இப்போ 2023 ஆண்டவருடைய சன்னிதானத்திலேருந்து உண்மையாக இந்த பலிபீடத்திலேருந்து சொல்லுகிறேன், கடந்த 20 ஆண்டுகள் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார்.